வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள். மேலும் ஒரு வாரம் நீடிப்பு, கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. அரசு சேவையில் தற்போது ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான பரீட்சைக்கு விண்ணப்பங்களை ஏற்கப்படும் திகதி மேலும் ஒரு வாரத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய எதிர்வரும் 17ஆம் தேதி வரை இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். இதனிடையே பட்டதாரி பயிலினர்களை அரசு சேவைகளுக்காக இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு மேலும் ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் காணப்படும் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இவ்வாறு அரசு சேவையில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று மீண்டும் உணரப்பட்ட நிலநடுக்கம். புத்தள வெள்ளவாய பிரதேசத்தில் இன்று அதிகாலை 3 மணியளவில் மீண்டும் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. 2.3 ரிக்டர் அளவில் மற்றொரு சிறிய நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. முனராகலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று 3.0 ரிக்டர் அளவில் சிறிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு எந்த ஆபத்தும் இல்லை என்று உறுதியளித்துள்ளதுடன் பீதியடைய தேவையில்லை என்பதால் அனைவரையும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை சந்தையில் முதன்முறையாக அறிமுகமாகும் புதிய கார். இலங்கையில் முதன்முறையாக வடிவமைக்கப்பட்ட ஹையுண்டாய் கிரேன் i10 கார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பு சிட்டி சென்டரில் இன்றைய தினம் முதன்முறையாக சந்தைக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இலங்கையின் அபான்ஸ் ஆட்டோ நிறுவனம் மற்றும் கொரியாவின் ஹுண்டாய் மோட்டார் நிறுவனம் இணைந்து சீதுவையில் உள்ள அதிநவீன தொழிற்சாலையில் இந்த காரின் அசெம்பிளிங் செய்யப்படுகிறது. மேலும் வாகனங்களை ஒன்று சேர்ப்பது மற்றும் வாகன உதிரி பாகங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் துறையில் இந்த நிகழ்வு ஒரு பாரிய படியாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரன், இலங்கைக்கான கொரிய தூதுவர் சதுஷ் ஊன்ஜிங் ஜியோங், முதலீட்டு சபையின் தலைவர் தினேஷ் வீரகொடி, அபான்ஸ் குழும நிறுவனங்களின் பணிப்பாளர் சசோசி துபாஸ் மற்றும் ருசி பெனோன்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை 5000 ரூபாய் நோட்டை ரத்து செய்ய வேண்டும், வாசுதேவ நாணயக்காரர். இலங்கையின் நாணய முறையிலிருந்து 5000 ரூபாய் நாணயத்தால் நீக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரர் நேற்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள கருப்பு நாணயத்தை குறைக்க உதவும் நடவடிக்கையாக இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், அரசு நிறுவனங்களால் வருமான வரியாக வசூலிக்கப்படும் பெருந்தொகை புறக்கணிக்கப்படுகிறது. இதற்கு காரணம் நாட்டில் செயல்படும் பெரிய அளவிலான கருப்பு சந்தையை கொண்ட ஒரு பெரிய கருப்பு சந்தைதான் என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இந்தியாவை போன்று இலங்கையும் 5000 ரூபாய் நோட்டை நீக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் நாட்டில் மறைந்திருக்கும் 5000 நோட்டுகள் வெளிவரும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை மட்டுமே அரசுக்கு தேவையான வருமான வரியை வசூலிக்க உதவும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இரண்டாவது பேரழிவை சந்திக்கும் ஆபத்தில் நிலநடுக்கத்தில் உயிர் பிழைத்தவர்கள், உலக சுகாதார ஸ்தாபனம் கவலை. துருக்கி சிரியாவில் நிலநடுக்கத்திலிருந்து உயிர் பிழைத்தவர்களை தொடர்ந்தும் உயிருடன் வைத்திருக்க பாதுகாப்பதில் பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. துருக்கி மற்றும் சிரியாவில் 5வது நாளாக மீட்பு பணி நீடித்து வரும் நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் கடும் குளிர் மற்றும் பசியின் காரணமாக கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த அனர்த்தத்திலிருந்து உயிர் தப்பிய 1000கணக்கானவர்கள் திறந்த வழியில் மோசமான நிலைகளில் காணப்படுகின்றனர். அவர்களுக்கான உணவு, எரிபொருள், மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தற்போது நாம் 1வது பேரழிவின் பின்னர் 2வது பேரழிவை சந்திக்கும் ஆபத்தில் உள்ளோம். 1வது பேரழிவால் பாதிக்கப்படுபவர்கள் மீண்டும் பாதிக்கப்படலாம் எனவும் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெருமுன்னர்
वरिकाले अधिक मकल सभ्यीन उपरासर जी एल पीरसिय पत्रिके कनवरी मदान नूती ईपत्न उयर् உங்களது கட்சி ஆட்சியில் இருந்திருந்தால் அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக எடுக்கும் செயல்பாடுகள் என்ன என வினவப்பட்ட கேள்விக்கு தொடர்ந்து பதிலளித்தவர் அரச வருமானங்கள் வரிகளாலேயே அதிகரிக்கப்பட வேண்டும் எனினும் வரி விதிக்கப்பட வேண்டியது மக்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மாத்திரமேயாகும் 1,00,000 ரூபாய் மாத வருமானத்தை பெறும் ஒருவர் 6 வீதத்திலிருந்து 36 வீதம் வரையில் வரி செலுத்த வேண்டும் வங்கி வட்டி அதிகம் என்பதால் வியாபாரங்களை செய்தும் வாழ்க்கை நடத்த முடியாது 35 வீதம் வட்டியை செலுத்தி வியாபாரத்தில் லாபம் ஈட்ட முடியாது மின்சார கட்டணங்கள் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன பொருளாதாரம் வீழ்ச்சியடைகிறது இவ்வாறான நிலையில் அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வது முடியாத காரியமாகும் நாம் ஆட்சிக்கு வந்தால் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக முதலீட்டு சபை நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவோம் ஊழல் மோசடிகளை ஒழிப்போம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் வசதிகளை அதிகரிப்போம் பொருட்கள் ஏற்றுமதிக்கான வெளிநாட்டு சந்தையினை உருவாக்குவோம் சுற்றுலாத்துறையினை முன்னேற்றுவோம் மக்கள் வரி செலுத்த தயார் எனினும் நாட்டில் செலவுகள் அதிகமாகும் நாட்டில் அதிகளவான இராஜாங்க அமைச்சர்கள் பராமரிக்கப்படுகின்றனர் வாகனங்கள் மாத்திரம் 340 உள்ளன அவற்றை குறைப்போம் மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் வரி செலுத்தும் நிலையில் நாட்டில் ஊழல் மோசடிகள் வீண்வரையங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஒரு வார காலமே அவகாசம் இல்லையெனில் நாட்டில் இரத்தாறு ஓடுவது உறுதி ரணிலை மிரட்டும் தேரர்கள் நாட்டில் இரத்த வெள்ளம் ஏற்பட்டால் அதற்கு ஜனாதிபதியே பொறுப்பு கூற வேண்டும் என வளவா ஹென்குணவெவே தர்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் பௌத்த பிக்குகளை முற்றாக இல்லாதொழித்தாலன்றி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எவராலும் அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நாட்டில் ஒற்றுமையை இல்லாதொழித்துள்ளார் 2009 பின்னர் இனங்களுக்கிடையில் ஏற்பட்ட ஒற்றுமையை இல்லாதொழிப்பதற்காக 13வது திருத்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டை 9 பகுதிகளாக பிளவடைய செய்வதே அவரது தேவையாக உள்ளது நாட்டில் உள்ள பிரதான பிரச்சனைகளை புறந்தள்ளி இவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அவர் கூறுவதை போன்று 13வதை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் 9 மாகாணங்களுக்கும் தெரிவு செய்யப்படும் முதலமைச்சர்களால் நாடு சீரழிவுக்குள்ளாக்கப்படும் எமக்கு தமிழ் மக்களுடன் எந்த பிரச்சனைகளும் இல்லை
போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை விடுத்து ஏனையவற்றை மாகாண சபைகளுக்கு வழங்குவதில் எவ்வித சிக்கலும் இல்லை. எது தொடர்பில் தீர்க்கமான முடிவினை அறிவிக்குமாறு ஜனாதிபதிக்கு ஒருவார கால அவகாசம் வழங்கியுள்ளோம். எனவே அவர் தனது முடிவை மகா சங்கத்தினருக்கு அறிவிக்க வேண்டும். நாட்டில் இரத்த வெள்ளம் ஏற்பட்டால் அதற்கு ஜனாதிபதியே பொறுப்பு கூற வேண்டும். பௌத்த மத குருமார்கள் விகாரையில் இருக்க வேண்டும் என்று சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிடுகின்றார். விகாரையில் இருந்து கொண்டே மக்களின் ஒற்றுமைக்காக செயல்படுவோம் என்பதை அவரிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பௌத்த மத குருமார்களை முற்றாக இல்லாதொழித்தால் மாத்திரமே 13 முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியும். ராஜபக்சர்கள் மைத்திரிபால சிறிசேன சஜித் பிரேமதாச அனர்குமார திசாநாயக்க 13 தொடர்பில் தமது நிலைப்பாட்டை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கோட்டாபய அரசாங்கத்தை கவிழ்த்த பின்னணியில் முக்கிய மதக்குழு உண்மையை உடைத்த பசில். கோட்டாபய அரசாங்கத்தை கவிழ்த்து ராஜபக்சவை ஆட்சியிலிருந்து அகற்றிய தொடர் நிகழ்வுகளில் மதக்குழு ஒன்றின் சதி இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பசில் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டுள்ளவர், அன்றைய மக்கள் எழுச்சியின் போது ஒரு குறிப்பிட்ட பிரிவினிடமிருந்து உண்மையான எதிர்ப்பு இருந்ததாகவும் ஆனால் அதன் பின்னணியில் பல்வேறு குழுக்கள் செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அல்லது அவர்களில் ஒரு பகுதியினர் உண்மையான எதிர்ப்பு இருக்க வேண்டும். ஆனால் லிபியாவில் அரபு வசந்தம் வந்தது அங்குள்ள மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு அரசால் வீடு வழங்கப்பட்டது, கார் வழங்கப்பட்டது, உலகில் எந்த கல்வியையும் பெறுவதற்கு அரசாங்கத்தால் பணம் வழங்கப்பட்டது, உலகின் சிறந்த மருத்துவமனைகளுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கடாபி கொல்லப்பட்டார். ஈராக்கிலும் அப்படித்தான், சதாம் ஹுசேன் தூக்கி எறியப்பட்டார். அப்போது மக்கள் எழுந்தனர். எனவே இந்த மக்கள் எழுச்சிகள் ஒட்டுமொத்த மக்களின் எழுச்சியாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட குழு இந்த மக்கள் எழுச்சியை திட்டமிடலாம். உலகில் பல்வேறு மாநிலங்கள் உள்ளன. கத்தோலிக்க அரசுகள் உண்டு, முஸ்லிம் அரசுகள் உண்டு, பௌத்த அரசுகள் உண்டு. ஆனால் போன் அகெயின் மதத்தை நம்பும் குழு இன்னும் உலகில் எந்த மாநிலத்திலும் இல்லை. எனவே இலங்கையில் மீண்டும் பிறந்து அரசை உருவாக்க வேண்டுமென்று அந்த குழு திட்டமிட்டிருந்தனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.